அஇஅதிமுகவில் இக்கட்டான சூழ்நிலை வந்தபோதெல்லாம் அதனை எதிர்கொண்டு கழகத்தை காப்பாற்றியவர் புரட்சித்தாய் சின்னம்மா என அண்ணா திராவிடர் கழக பொதுச் செயலாளர் திரு திவாகரன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தஞ்சையில் நடைபெற்ற அஇஅதிமுகவுடன் அண்ணா திராவிடர் கழகம் இணைப்பு நிகழ்ச்சியில் பேசிய திரு திவாகரன் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தியாகங்களை நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். எதற்கும் ஆசைப்படாதவர் சின்னம்மா என்று தெரிவித்த திரு திவாகரன் அஇஅதிமுகவில் இக்கட்டான சூழ்நிலை வந்தபோதெல்லாம் அதனை எதிர்கொண்டு கழகத்தை காப்பாற்றியவர் புரட்சித்தாய் சின்னம்மா என்று தெரிவித்தார். குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் செல்லமான பெண் ஆனால் இன்றைக்கு ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய பொறுப்பில் இருந்து சகோதரியை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர்களை அரவணைப்பாக இருந்து துரோகிகளுக்கு இடம் கொடுத்து விடாமல் அவரை பழைய நிலைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். அம்மா இருந்திருந்தால் அவர் எங்கே இருந்திருப்பார்? அம்மா இல்லாத குறை இன்றைக்கு அவருடைய இந்த நிலைக்கு காரணம். அவர் மெல்ல இந்த நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் எல்லோரும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தவர்கள், உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக அவர் பட்டிருக்கின்ற அந்த அரசியல் விழுப்புண்களுக்கு நிச்சயமாக மருந்திடும், நிச்சயமாக மருந்திடும். நம்முடைய இயக்கத்திலே அண்ணா திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களாக அங்கத்தினர்களாக இருந்து எந்த விதமான கெட்ட பேரும் வாங்கிவிடாமல், சோரம் போய்விடாமல், விலை போய்விடாமல், தன்மானம் காத்து இன்றைக்கு தகுந்த தலைமையின் கீழ் சேர்ந்திருக்கின்றீர்கள். இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர், அதே மாதிரி இங்கே கடலூர் காரைக்கால்லேருந்து இங்கே மேற்கு கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் வந்து வந்திருக்கீங்க. வீட்டில் படுத்திருந்தாலும் எங்கே இருந்தாலும் புரட்சித் தலைவியின் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து கொண்டே இருப்பேன். ஒரு சிறைக்கு செல்கின்ற கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னுடைய அரசியல் பணியினை செய்து அம்மா அவர்களின் ஆட்சியை நிலைநிறுத்திவிட்டு சென்றவர் அவர். இதெல்லாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கணும். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த நாளிலிருந்து பேருக்கு ஒரு தொண்டனாக இருந்து விடாமல் அருமை பெருமைகளை எல்லாம் பேசி அம்மா அவர்களுக்கு வலு சேர்க்கும் முகத்தால் நீங்கள் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை கைகூப்பி வணங்கி விடைபெறுகிறேன்.